நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உங்களுக்காக ஒரு இனிய பாடல். என்ன பாடல் பார்ப்போமா? வாங்க. அன்பான நமது தமிழன் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் குல்ஷனின் பாடு தமிழ் பண்டிகையில் பாருங்க. மீண்டும் நண்பர் உங்கள் பேரை சொல்லுங்க. என் பேர் அரசு. அவங்க பேரு? மைக்கில் சொல்லுங்க. ரேவதி. ரேவதி, அழகான பேர், ஒரு நடிகை பேர் ரேவதி அவர்கள். என்ன, அவங்களும் வந்து நல்ல நடிகை. சரி, நீங்க இந்த தொலைக்காட்சியில வந்திருக்கீங்க பாடுறதுக்கு, இதுதான் முதன்முறையா? முதன்முறை வாய்ப்பு உங்களுக்கு. ஆனா இந்த மன்றத்தில் ஓடி வரும் இளம் தென்றலை கேட்கின்றே, என் கண்ணுக்கு கண்ணாகும் இவள் சொன்னது சரிதானா. இந்த மன்றத்தில் ஓடி வரும் இளம் தென்றலை கேட்கின்றே. தன் கண்ணனை தேடுகிறாள், மன காதலை கூறுகிறாள். தன் கண்ணனை தேடுகிறாள்,
இந்த மங்கத்தில் ஓடி வரும் இளம் கண்களை கேட்கின்றே. அருமை 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 அருமையான பாடல்கள் அருமையாக பாடினீங்க. உங்களை பாராட்டி நமது தமிழ் தொலைக்காட்சி உங்கள் குல்ஷரின் பாடு தமிழ் பட இசை சார்பாக சான்றிதழ். சொல்லுங்க, எப்படி இருக்கு இந்த அனுபவம்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது உங்களுடைய ஒத்துழைப்பு ரொம்ப நல்லா இருந்தது. எப்படி சொல்றதுன்னே தெரியல. ஐம் சோ ஹாப்பி. நன்றி. சொல்லுங்க அரசு சார். இன்னும் நிறைய சான்ஸ் கண்டிப்பாக தரப்படும் சார். இங்கே தமிழன் சேனலில் வந்து இப்போ ரெண்டாவது முறை வந்திருக்கோம். ஆனால் நல்லா இருக்கு, வாசிக்கிறவங்கள நல்லா அற்புதமாக வாசிக்கிறாங்க. கொஞ்சம் பெருமையாகவும் இருக்குது தமிழன் டிவியில் வந்து பாடுறது. அதே மாதிரி குல்சன் சாருக்கும் ரொம்ப ஆழ்ந்த நன்றியை தெரிவித்து நன்றி. மீண்டும் வர வேண்டும். வணக்கம். கூட பாடுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றிங்க. வாங்க 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 வாங்க. அன்பான நமது தமிழ் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் குல்ஷனின் பாடல் தமிழ் பாட்டு நிகழ்ச்சியில் அருமையான பாடல் கேட்டீங்க. இந்த பாடலை தொடர்ந்து மீண்டும் உங்களுக்காக ஒரு இனிய பாடல் பார்ப்போம்.